வெல்கம் டு பாவை அகாடமி. டூ யூ நோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தில் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் இருக்க டூ யூ நோ பார்ட் எல்லாமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா டூ யூ நோ அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம வந்து டூ யூ நோவில் சிக்ஸ்த்து புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்க டூயினோ வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட செகண்ட் பார்ட்டு தான் இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் இருக்க டூயினோ பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்க வந்து ஸ்டோன் ஏஜில் இருந்தாங்க. அதாவது கற்களாலான ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது பேலியோலித்திக், மீசோலித்திக், அப்புறம் நியோலித்திக் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெண்கல காலத்துக்கு வந்து வந்தாங்க, பிரான்ஸ் ஏஜுக்கு வந்து வந்தாங்க. ஸோ பிரான்ஸ் ஏஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, வெண்கலத்தை பயன்படுத்தினாங்கன்னா அது வெண்கல காலம். ஸோ பிரான்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால அது வந்து பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்துச்சமொழி நாகரிகம் அல்லது ஹரப்ப நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய இடங்களில் வந்து அகழ்வாராய்ச்சிகள் நடந்துச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் ராக்கிகர்கி அப்படின்னு ஒரு ஊர் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த ராக்கிகர்கி வந்து ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட முக்கியமான ஒரு ஆராய்ச்சி இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரானரி வந்து ஒன்று கிடச்சிருக்கு, ஓகேங்களா. கிரானரி அப்படின்னா தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க, தானிய களஞ்சியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ தானிய களஞ்சியம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்க ஃபுட்டை வந்து சேர்த்து வைப்பாங்க ஃப்யூச்சருக்காக. ஸோ அதை தான் வந்து தானிய களஞ்சியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செங்கற்களாலான ஒரு தானிய களஞ்சியம் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கிகர்கி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. ஸோ நாகரிகம் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷில் வந்து சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேயா. சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவிலைசேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்துச்சு. ஸோ லத்தீன் மொழியில் சிவிஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் சிவிலைசேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து ஆங்கிலத்துக்கு வந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் வந்து அந்த சிவிலைசேஷன் இருக்க சிவிஸ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிட்டி அப்படின்னு அர்த்தம், நகரம் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. சிவிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நகரம் அப்படின்றது. ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா கிராமம் வாழ்க்கையிலேருந்து நகர வாழ்க்கைக்கு மக்கள் வந்து இடம்பெயர்ந்தாங்க அப்படின்றத குறிக்கிறதுக்காக சிவிஸ் அப்படின்றத வந்து சிட்டி அப்படின்ற பொருள்படுற மாதிரியான ஒரு வார்த்தையிலேருந்து சிவிலைசேஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிந்துச்சமொழி நாகரிகத்தில் நிறைய சிலைகள் வந்து கிடச்சிச்சு. அதில் ரொம்ப முக்கியமான சிலை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெண்கல சிலை தான். இந்த வெண்கலச்சில என்ன சொல்லுவாங்கன்னா நடனமாடும் மாது அப்படின்னு சொல்லுவாங்க, நடனமாது அல்லது டான்ஸிங் கேர்ள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை யார் கண்டுபிடிச்சான்னா சார் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் வந்து மொஹஞ்சதாரோலேருந்து கண்டுபிடிச்சார். ஸோ மொஹஞ்சதாரோவில் தான் இது வந்து கிடச்சிச்சு. சார் ஜான் மார்ஷல் இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இப்படி ஒரு சிலையை வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்க அப்படின்றத என்னையால் நம்பவே முடியல, அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஐ தாட் தட் தீஸ் ஃபிகர்ஸ் ஹேட் ஃபவுண்ட் தேர் வே இன் டு லெவல் சம் 30 இயர்ஸ் ஓல்ட் டு விச் தே ப்ராப்பர்லி பிலாங் அப்படின்றத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் புக்கில் பார்க்குறப்ப அது வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது என்ன அப்படின்னா ஏன் அதை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சின்ன சிலை, மொத்தமே அது 4 இன்ச்சு தான். ஓகே, புக்கில் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் அது 4 இன்ச்சு தான். 4 இன்ச்சுக்குள்ளே அவங்க அவ்வளோ டீட்டெயில்ஸை வச்சு ஒரு சிலையை வந்து அதுவும் ஒரு வெண்கல சிலையை அந்த காலத்தில் செஞ்சாங்க அப்படின்றது ரொம்ப பிரமிப்பான விஷயம். அதை தான் சார் ஜான் மார்ஷனும் சொல்லியிருக்கார். ஸோ எங்கே கிடச்சிச்சுன்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிச்சு. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு தியரி இருக்குது. என்ன அப்படின்னா சிந்துச்சமொழி நாகரிக மக்கள் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஐராவத மகாதேவன்லாம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழர்கள் வந்து சிந்துச்சமொழி நாகரிகம் அழிந்து போனதுக்கப்புறம் அந்த நாகரிகம் அழிகிறப்ப அவங்க தெற்கே வந்து குடிபெயர்ந்தாங்க அப்படின்னு நம்புகிறாங்க, ஓகே. மைக்ரேஷன் வந்து சவுத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு உதாரணமாக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான உதாரணம் தான் வந்து இந்த கேவிடி காம்ப்ளெக்ஸ். கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சங்க காலத்தில் இருந்த நிறைய ஊரோட பெயர்கள், கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உறையூர், கூடல் நகர், பூம்புகார், இந்த மாதிரியான பேர் இருக்க
நிறைய ஊர்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் நிறைய பெயர்கள் வந்து சின்ன சின்ன ஊரோட பெயர்கள் வந்து இந்த சங்க இலக்கியங்களில் வர்ற பெயர்களாக இருக்குது. கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, ஊரை, கூடல் நகர், இந்த மாதிரியான பேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் கிடைக்குது. அதே மாதிரி குர்கே, கொற்கை, பூம்புகார் அப்படின்றதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் வந்து போர்ட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஊரை வந்து இருக்குது. அதாவது சங்கத்தில் குறிப்பிட்ட துறைமுக நகரங்களோட பெயர்கள்லாம் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து தான் வந்து தமிழர்கள் வந்து இடம்பெயர்ந்தாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து புதுசாக உருவாகிருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஊர்கள் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதான் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்னிலியன், சிவப்பு நிற மணிக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா சின்ன சின்ன பீட்ஸாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படி கோர்த்து 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 நகைகள் வந்து செஞ்சுருந்துருக்காங்க. எங்கன்னா சிந்து சமிழ் நகரம். இதே மாதிரியான நகைகளை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நிறையா தமிழ் ஆராய்ச்சி இடங்கள், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், நிறையா தமிழ் ஆராய்ச்சி, கீழடி, கொடுமணல், ஓகேவா, கொடுமணல் இந்த மாதிரியான பகுதிகளெலாம் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு நிற மணிக்கற்கள் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கும் சிந்துச்சமிழி மாவட்டத்துக்கும் அதிகமான தொடர்பு இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மனிதர்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்தின உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், செம்பு தான் அவங்க முத முதல் பயன்படுத்தின உலோகம். ஸோ முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களாக உருவாக்கப்பட்டது. மனிதர்கள் வந்து பழங்காலத்தில் மொழிகள் பெருசாக உருவாகலை, ஏன்னா வேட்டையாடுற சமூகமாக இருந்தான். அதுக்கப்புறம் வந்து வேட்டையாடுற சமூகமாக இருக்கப்போ அவனுக்கு பெரிய மொழிகள்லாம், அதிகமான வார்த்தைகள் உள்ள மொழிகள்லாம் அவனுக்கு தேவைப்படலை. அப்புறம் வேளாண்மை வளர்ந்ததுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துல தங்குறான். ஸோ அங்கே வந்து அவனுக்கு நிறைய நேரம் இருக்குது. அதனால் அவன் யோசித்த நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். அப்போ மொழி வந்து பயங்கர செழுமையாகுது. அடுத்தது நம்ம அவன் யோசித்த விஷயங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு கடத்தணும்னு முடிவு பண்ணுறப்ப அவன் அதை எழுத்து வடிவமாக மாற்றுறான். ஸோ இப்படி தான் வந்து மொழி வந்து எழுத்து வடிவமாக மாறுச்சு, ஒரு ஸ்கிரிப்டாக வந்து மாறுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்து எங்கே கிடச்சி அப்படின்னா சுமேரியர்கள் தான் ஃபஸ்ட்டு எழுத்து வடிவத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனெஸ்கோ வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்து மொஹஞ்சதாரோவும் இருக்குது. மொஹஞ்சதாரோ இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, மொஹஞ்சதாரோ பாகிஸ்தானில் இருக்குது. அது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்குது. இந்த பொருட்களையெல்லாம் வச்சு எப்படி வந்து அதோட வயதை வந்து தீர்மானிக்க, இப்போ ஒரு சிலை கிடச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த சிலை வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் இருந்த பொருட்கள், நிறையா பொருட்கள் வந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த பொருட்களோட வயதை ஆராயணும் அப்படின்னா கதிரியக்க ஐசோட்டோப் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் 14 பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி கதிரியக்க கார்பன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட வயதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பயன்படுறது கார்பன் 14. இதான் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட், அதில் பயன்படுத்துறது C14 அப்படின்றது. கார்பன் 14 வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு கார்பனோட ஐசோட்டோப், ரேடியோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெசபடோமிய நாகரிகம் அல்லது சுமேரிய நாகரிகம், இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, முதல் எழுத்தை வந்து வடிவத்தை வந்து பயன்படுத்தினது வந்து சுமேரியர்கள் அப்படின்னா அவங்களோட நாகரிகத்தை சுமேரிய நாகரிகம் அல்லது மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெசபடோமியன் சிவிலைசேஷன் அல்லது சுமேரியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1500 வருஷத்துக்கு முன்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ரெண்டாவது ஓல்டஸ்ட் பழமையான சிவிலைசேஷன் நாகரிகம் எது அப்படின்னா சிந்துச்சமொழி நாகரிகம். ஓகேங்களா, சிந்துச்சமொழி நாகரிகம். அதுக்கப்புறம் உருவான நாகரிகம் எது அப்படின்னா எகிப்து, எகிப்து. அதுக்கப்புறம் உருவான 4வது முக்கியமான பழமையான நாகரிகம் வந்து என்ன அப்படின்னா சைனீஸ். ஓகே, சீன நாகரிகம் அல்லது மஞ்சள் ஆற்று நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோ ரிவர் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இது ஃபஸ்ட்டு சுமேரியா, 2வது சிந்துச்சமிழ் நாகரிகம், 3வது எகிப்து நாகரிகம், 4வது வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட நாகரிகம். ஸோ சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி நிறையா குறிப்புகள் வந்து கொடுத்து கிடச்சிருக்கு. ஸோ பர்டிகுலராக மதுரை காஞ்சி அப்படின்ற நூலில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையோட சிறப்பு வந்து நிறையா குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து 4 அங்காடி அல்லங்காடி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தைகள் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து டே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4
காலையிலேருந்து இந்த சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க மார்க்கெட்டை வந்து நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லங்காடி அப்படின்னா இரவு நேர மார்க்கெட். ஸோ மதுரை வந்து தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ மட்டும் இல்லை சங்க காலத்துலேயும் மதுரை வந்து ஒரு தூங்கா நகரமாக தான் இருந்திருக்கு அப்படின்றத வந்து இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சங்க காலத்தில் வந்து பெண்கள் வந்து இரவு நேரங்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா பொருட்கள்லாம் வாங்கினாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பாக உணர்ந்த நகரமாகவும் அது இருந்துச்சு அப்படின்றத சங்க இலக்கியங்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ முக்கியமான சங்ககால நகரங்கள் ஒவ்வொன்றும் எதுக்கு பெயர் போனது அப்படின்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பூம்புகார் அல்லது புகார் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு துறைமுக நகரமாக இருந்துச்சு, ஒரு துறைமுக நகரமாக இருந்துச்சு. இது சோழர்களோடது, சோழர்கள் காலத்தில். அடுத்து மதுரை வந்து ஒரு வணிக நகரம், பெரும்பாலான வணிகம் அங்கேருந்து தான் வந்து வெளிநாடுகளுக்கும் சரி வெளிநாடுகள்லேருந்து வந்த பொருள் உள்நாட்டுகளுக்கும் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு வணிக நகரமாக ட்ரேடிங் டவுனாக மதுரை வந்துருந்துச்சு. காஞ்சி வந்து கல்வி நகரம், அதிகமான புத்த மற்றும் சமண மடாலயங்கள் அதிகமாக இருந்தனால கல்வி அதிகமாக வந்து செலுத்தோங்கிக்கிட்டு இருந்த இடமாக காஞ்சி வந்து நம்ம சொல்லலாம், ஒரு எஜுகேஷனல் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து, தொண்டை நாடு சான்றுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு. சோழ நாடு வந்து சோறுடைத்து அப்படின்னா காவிரி அதிகமாக, காவிரி நதி பாயிறதுனால அங்கே அதிகமாக என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணாங்க, அரிசி. ஸோ அதனால் அவங்க தான் சோறு வந்து உருவாக்குறாங்க. அடுத்து பாண்டிய நாடு முத்துடைத்து. ஸோ பாண்டியர்களோட முத்து பேர்ல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக ரொம்ப செல்வாக்கு மிகுந்ததாக இருந்துச்சு. ஸோ பாண்டிய நாடை முத்துடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சேர நாடு வேளமுடைத்து. ஸோ எலிஃபண்ட்டை, யானைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வேளம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். ஸோ யானைகளை வந்து காடுகள்லேருந்து பிடிச்சிட்டு வந்து பழக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் காடுகள் அதிகமாக எங்கே இருந்துச்சுன்னா சேர நாட்டில் தான் காடுகள் அதிகமாக இருந்தனால அங்கே தான் யானை கிடச்சதுனால அதை வேலுடைய வேளமுடைத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொண்டை நாடு சான்றோருடைத்து. இப்போ தான் நம்ம பார்த்தோம் காஞ்சி வந்து ஒரு எஜுகேஷனல் சென்டர், கல்வி மையமாக இருந்ததுனால அங்கேருந்து நிறையா சான்றோர்கள் கதை படித்த ஸ்காலர்ஸ் வந்து உருவானாங்க அப்படின்றத அந்த டேர்ம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சேர நாடுன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கேரளாவோட பகுதிகள். ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு வந்து ரஃபாக நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கேரளா அப்படின்னு வச்சிட்டோம்னா இந்த கேரளா பகுதிகள், அது போக கொங்கு பகுதின்னு சொல்லக்கூடிய நீலகிரி, கோவை, ஓகேங்களா, அப்புறம் இங்கேருந்தா கன்னியாகுமரி, இது எல்லாம் சேர்த்து தான் சேர நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ நாடு அப்படின்றது காவேரி பாயக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, ஓகேங்களா, இந்த பகுதிகள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோழ நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாண்டிய நாடு அப்படின்றது தெற்க, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஓகேங்களா, சிவகங்கை, இந்த மீதி இருக்க இந்த பகுதி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க பகுதியை வந்து பாண்டிய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி மேலே இருக்க திருவள்ளூர், திருவண்ணாமலை, சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், இந்த பகுதிகள் எல்லாத்தையும் தொண்டை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டை நாடு அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து பல்லவர்கள் ஆண்டது. ஸோ இதுதான் வந்து சங்க காலங்களில் குறிப்பிடக்கூடிய முக்கியமான தமிழ்நாட்டின் பகுதிகள். ஓகேங்களா, ஸோ இது வந்து சிக்ஸ்த்து, இதோட சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க ஹிஸ்ட்ரியில் இருக்க டூயூனோ வந்து முடிச்சிட்டோம். செகண்ட் டேர்மில் இருக்க டூயூனோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா டூ யூ நோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.